ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கிளாசிக் ரோமா. நான் உங்கள் பிரவீன். கடந்த ஒரு வாரமாக நம்ம சேனலில் நான்வெஜ்ஜாக போட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம கிளாசிக் ரோமா ஃபேமிலியில் நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக பன்னீரை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம், கொண்டாட்டமாக பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டிஷ்ஷோட பேர் பன்னீர் கொண்டாட்டம். இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கொண்டாடம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பன்னீர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், லெமன் ஜூஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், மோர் மிளகாய் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், உப்பு, கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி பவுடர், சாப்பிட ஆனியன், சாப்பிட டொமேட்டோ. பன்னீர் கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு பன்னீரை முதல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த பன்னீரை நம்ம மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் மோர் மிளகாய் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம உப்பு போட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா மோர் மிளகாயில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால இப்போ நம்ம உப்பு போட போகிறதில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதோட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த மசாலா பன்னீரை நல்லா ஒட்டுற மாதிரி கெட்டியான பேட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை 15-20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பன்னீர் இப்போது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் பன்னீரை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற பன்னீரை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணுறப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமான ஃப்ளேம் இருந்துச்சுன்னா பன்னீரோட கலர் மாறிடும். பன்னீரை போட்டோடனே மிக்ஸ் பண்ணிடாமல் ஓரளவுக்கு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை நல்லா பிரட்டி எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா உடையாமல் பன்னீரில் மசாலா நல்லா கோட் ஆகி நிற்குது. இப்போ அதை ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதக்கும் போது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் நல்லா மாறினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கும் போது அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி ஸ்மாஷ் ஆகிடும். 1/2 டேபிள்ஸ்பூன் மோர் மிளகாய் பவுடரும் 7 மோர் மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மோர் மிளகாய் பவுடர், மோர் மிளகாய் இது ரெண்டு மட்டும்தான் இந்த கொண்டாட்டத்தில் ஸ்பைசி நமக்கு. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது, கலர் கிடைக்கும். கலருக்காகத்தான் நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறோம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்க்கறதுனால ஸ்வீட்னஸ் கிடைக்கும், காரம் கொஞ்சம் குறையும், அதே நேரம் கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மோர் மிளகாயில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாயை கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது 50 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா சுண்டி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறது பன்னீரோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா 2-3 தடவை இப்படி இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் கொண்டாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டெசிகேட்டட் கோகனட் வந்து ஆப்ஷனல் தான். ஏன் அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு இனிப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீரில் கொஞ்சம் தேங்காய் தூவிட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இதில் டெசிகேட்டட் கோகனட் நான் சேர்த்துருக்கிறேன். பன்னீர் கொண்டாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். பன்னீர் கொண்டாட்டம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் கொண்டாட்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கிளாசிக் ரோமா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.